மொபைலில் சார்ஜ் நிற்கலையா சார்ஜ் நிற்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதான் அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் நிற்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுறது தான் இப்போ வர மொபைல் எல்லாமே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் சார்ஜ் ஃபுல்லாகிடும் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலோட பேட்டரி வந்து டேமேஜ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி உப்பிடுச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் நிற்காது நிறைய பேர் சார்ஜ் நிற்கலன்னு ப்ளேஸரில் போய்ட்டு பேட்டரி சவர் இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க இது இன்ஸ்டால் பண்ணுறனால சார்ஜ் நிற்கு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நிற்காது இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாதீங்க கேம் விளாடும் சார்ஜ் போடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே கேம் விளாடும் போது உங்கள் மொபைலில் இருக்கிற மூணு ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா கேம் இருப்பீங்க இன்னொன்று மொபைல் டேட்டா ஆன் ஆகியிருக்கும் இன்னொன்று சார்ஜ் போட்டுக்கிட்டே இருப்பீங்க இதனால் சார்ஜ் ஏறுனாலும் சார்ஜ் வந்து வேகமாக குறைஞ்சிரும் அடுத்து நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கிற சார்ஜு ஃபுல்லாக காலியாக வரைக்கும் அதாவது சுவிட்சாக பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுனால் உங்கள் மொபைலில் சார்ஜ் போடும்போது பார்த்திங்கன்னா லேட்டாக தான் ஆன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட லைஃப் வந்து குறைஞ்சிரும் இந்த மொபைலில் கீபோர்ட் டச் பண்ணும்போதும் ஸ்க்ரீன் டச் பண்ணும்போதும் வைப்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா உங்கள் வைப்ரேட் ஆப்ஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுனா செட்டிங்ஸ் பைக்காங்க அதை அப்படியே ட்ராக் பண்ணே வந்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கலை அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் அப்படியே ட்ராக் பண்ணே வந்திங்கன்னா வைப்ரேட் ஆன் இருக்குல்ல அதை வந்து டிசபிள் பண்ணிடுங்க இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெண்டாகாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து குறையாது நம்ம மொபைலில் லொக்கேஷன் ப்ளூடூத் நம்மளோட பர்மிஷனே இல்லாமல் அது ஆன் ஆயிரும் அது எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளிப்கார்ட்டு ஜொமோட்டோ சாரெட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறனால அது ஆன் ஆயிடும் அப்பப்போ வந்து அதை செக் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் ப்ளூடூத் ஆன்லைரு இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சார்ஜ் வந்து வேகமாக குறையாது